தமிழக ஆளுநர் ரவியை வைத்து திமுக அரசை முடக்கிவிடலாம் என பாஜக கருதுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நடைபெறவுள்ள 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்கிற நிலையில் சாம பேத தான தண்டங்களை பயன்படுத்தி எப்படியாவது எதிர்க்கட்சிகளை வீழ்த்திவிட வேண்டுமென்று கடுமையான முயற்சிகளை மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வருகின்றது. 2014 முதல் 2022 ஆண்டு வரை மத்திய புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை நடத்திய மொத்த சோதனைகளில் 95% எதிர்க்கட்சி தலைவர்களை சார்ந்ததாகவே இருந்திருக்கின்றது. இதுவரை அமலாக்கத்துறை 9 ஆண்டுகளில் பதிவு செய்த 1569 வழக்குகளில் 9 வழக்குகளில்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும் மாநில அமைச்சர்களின் வீடுகளிலும் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இத்தகைய சோதனைகள் மூலமாக எதிர்க்கட்சிகளை முடக்கிவிடலாம் என்று பாஜக அரசு கனவு காண்கின்றது. இந்தியாவிலேயே பாஜக ஆட்சியின் அவலங்களையும் ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தங்களையும் கடுமையாக எதிர்த்து அரசியல் பேராண்மையுடன் குரல் கொடுத்து வருகின்ற முதல்வராக ஸ்டாலின் திகழ்ந்து வருகின்றார். அவரது ஆட்சியை முடக்குவதற்கு தமிழக ஆளுநரை பயன்படுத்துகிறார்கள். மக்கள் நலன் சார்ந்து தமிழக அரசு செயல்படுவதாலும் மதசார்பற்ற கூட்டணியின் ஒற்றுமையினாலும் மக்கள் பேராதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிற நிலையில் பாஜகவின் பழிவாங்கும் போக்கு நிச்சயமாக முறியடிக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.